சால்ட் நேயர்களே, உங்கள் இன்பா. இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்கிறார் என்கின்ற விடயம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையில், தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவர்களோடும் அவர்கள் கலந்தாய்வு செய்ய இருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் கசிந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் ஐநா மன்றத்தில் இலங்கைக்கு எதிராக கொண்டு வரப்பட இருக்கின்ற அந்த புதிய தீர்மானத்தில் எந்தவிதமான விடயங்களும் இலங்கைக்கு எதிராக அமையாது என்கின்ற விடயத்தையும் தமிழ் கட்சியை சேர்ந்த சில பிரமுகர்கள் முன்வைக்க தொடங்கியிருக்கிறார்கள். களம் நெருங்க நெருங்க காட்சிகளும் மாறிக்கொண்டு இருக்கின்றன. இந்த வேளையில் பாதிக்கப்பட்ட மக்களாக அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஈழத் தமிழர்களுக்கு என்னதான் விடிவு என்கின்ற கேள்விக்கணைகள் இப்பொழுது எழ தொடங்கியிருக்கிறது. இந்த காணொளியில் இதன் பின்னணியில் சுழன்று கொண்டிருக்கின்ற சில உலக அரசியல்களை பார்த்து நாம் பயணிப்பது இந்த காணொளிக்கு வலு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன். சீனாவை பொறுத்த மட்டில் உலகத்தில் தன்னை ஒரு பிரதானமான நாடாக காட்டிக்கொள்வதில் முனைப்பு காட்டிக்கொண்டிருக்கிறது. அது நடத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நகர்வுகளும் அதனை நோக்கி தெள்ளத்தெளிவாக அதனுடைய பயணங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றன. இந்த நேரத்தில் சீனாவுக்கு எதிரான ஒரு களம், சீனாவுக்கு ஆதரவான ஒரு களம் என இரண்டு களங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றன. இந்த இரண்டு களத்தில் இலங்கை சீனாவுக்கு ஆதரவான களத்திலே தன்னுடைய பயணத்தை வரையறுத்திருக்கிறது. இந்த இடத்தில்தான் சில விடயங்களை நாம் பார்ப்பது சிறப்பு சேர்ப்பதாக இருக்கும். உலகம் முழுவதும் கொரோனாவின் பாதிப்பில் பீடிக்கப்பட்டு இருப்பதை நாம் அறிவோம். முதல் ஊரடங்கை அறிவித்தார்கள், இரண்டாவது ஊரடங்கை அறிவித்தார்கள், இப்பொழுது தொடர்ச்சியாக பல நாடுகள் ஊரடங்குகளை அறிவித்துக் கொண்டிருக்கின்றன. இது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, இன்னொரு புறம் தடுப்பூசிகளை கண்டுபிடித்து விட்டோம் என்று ஒவ்வொரு நாடுகளும் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசிகளில் களம் இறங்கி கொண்டிருக்கின்றன. ஆனால் உலக சுகாதார மையத்தின் மீது ஒரு நெருக்கம் ஏற்படுகிறது. அது என்ன நெருக்கம் என்றால், கொரோனாவுக்கு நாம் தடுப்பூசி தொடங்கிவிட்டோம், கொரோனா எந்த இடத்திலிருந்து பரவியது என்கின்ற விடயத்தை உலக சுகாதார மையம் ஆராய்ச்சி செய்து அறிவிக்க வேண்டும். அதுதான் சிறப்பான ஒரு செயல்பாடாக இருக்கும். அப்படி அறிவித்தால் கொரோனாவுக்கு அடுத்த கட்ட நகர்வாக என்ன மருந்துகளை தயாரிக்கலாம் என்கின்ற விடயத்தை நாம் ஆராய முடியும் என்று உலக நாடுகள் ஒரு கருத்தை வைத்திருக்கின்றன. இதனை ஏற்றுக்கொண்ட உலக சுகாதார மையம் 16 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவை சீனாவுக்கு அனுப்ப முயற்சி செய்கிறது. பென் எம்பிரேக் என்பவர் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழு சீனாவுக்குள் நுழைவதற்கு சீனா மறுத்துவிட்டது. உலக நாடுகள் அனைத்தும் இணைந்து உலக சுகாதார மையத்தை வற்புறுத்தி அனுப்புகின்ற ஒரு நிகழ்வுக்கு சீனா மறுத்துவிடுகிறது. அதுபோல சீனாவில் சீனாவுக்கு எதிராக யார் கருத்துக்களை வைத்தாலும் அவர்கள் ஒன்று காணாமல் அடிக்கப்பட்டு விடுகிறார்கள், இல்லது அவர்கள் நசுக்கப்பட்டு விடுகிறார்கள். அப்படித்தான் இப்பொழுது பரபரப்பாக ஒரு நபரை குறித்து பேசுகிறார்கள், ஜாக் மா என்பவரை குறித்து. இவர் அலிபாபா என்கின்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றவர். சீனா ஆட்சியாளர்களுக்கு எதிராக பல கருத்துக்களை வைத்த காரணத்தினால் இவருக்கு கொடுக்கக்கூடிய ஓஎஸ்டி என்கின்ற அந்த சிறப்பு அந்தஸ்தை சீனா அரசாங்கம் தவிர்த்து விடுகிறது. இதனால் சுமார் 11 மில்லியன் டாலர் நஷ்டத்தை சந்திக்கின்ற நிலைமைக்கு அந்த நிறுவனம் தள்ளப்படுகிறது. அதன் பின்பும் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் திடீரென்று காணாமல் அடிக்கப்பட்டு விடுகிறார். அவர் உயிருடன் தான் இருக்கிறாரா இல்லையா என்கின்ற கேள்விக்கணைகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. சீனாவை எதிர்த்து பல நாடுகள் இன்று களத்தில் இருந்தாலும் சீனாவிற்கு இணையான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு
எல்லா நாடுகளுமே தயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதற்கான காரணம் சீனா வழங்கிக் கொண்டிருக்கின்ற பொருளாதார நிதி. இப்பொழுது ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கான யுரேனியத்தை பெருவாரியாக இறக்குமதி செய்திருக்கிறது. அமெரிக்கா காலாகாலமாக ஈரானுக்கு தடை விதித்து கொண்டே இருந்தது, நீங்கள் அணு ஆயுதங்களை தயாரிக்க கூடாது என்று. ஆனால் இப்பொழுது ஈரான் தெள்ள தெளிவாக அந்த விடயத்தில் பயணிக்க தொடங்கி இருக்கிறது. அதன் பின்னணியில் சீனா இருப்பதாகவே முன்னிலைப்படுத்தப்படுகிறது. அதுபோல இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தானில் துருக்கி நாட்டை சேர்ந்தவர்களுடைய ஆளுமைகள் இப்பொழுது கைவீசி நடக்க தொடங்கி இருக்கின்றன. இதன் பின்னணியிலும் சீனா இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. எனவே சீனாவை எதிர்க்கின்ற வல்லமை எந்த நாடுகளுக்கும் இல்லை என்கின்ற பதிவுதான் இப்பொழுது உலக வரைபடத்தில் பதிவாகிக் கொண்டு இருக்கின்றன. இலங்கை சீனாவிற்கு ஆதரவான நாடாக இருக்கின்ற காரணத்தினால் ஐநா மாமன்றத்தில் இலங்கைக்கு எதிராக கொண்டு வருகின்ற அந்த தீர்மானம் வலிமை பெறுமா என்றால் இப்பொழுது உள்ள சூழலில் அது கேள்விக்குறியான விடயமாகவே இருக்கிறது. அதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, அந்த தீர்மானத்தை வலுப்படுத்துவதற்காக அமெரிக்கா எடுக்கின்ற முனைப்பில் இருக்கின்ற வீரியம் ஒன்று பேசப்பட போகிறது. அமெரிக்கா எடுக்கின்ற அந்த வீரியம் சிறப்பானதாக இருந்தால் அந்த விடயம் பேசுபடு பொருளாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு. இலங்கையில் இருக்கின்ற தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைந்து தங்களுடைய பலத்தை காட்டினால் அந்த ஐநா மன்றத்தில் கொண்டு வரப்பட இருக்கின்ற அந்த வீரியம், அந்த தீர்மானம் வீரியம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதற்குள்ள கலச்சூழல் ஈழத் தமிழ் கட்சிகளிடம் இல்லை. இப்பொழுதே அவர்கள் இலங்கைக்கு ஆதரவான கருத்துக்களை துணிந்து பதிவிடத் தொடங்கிவிட்டார்கள். இதே களத்தில் பயணித்து கொண்டு இருக்கும் என்றால் ஈழத் தமிழர்களுடைய கனவுகள் காணல் நீராகவே மாறும். அதற்கான பழியும் பாவமும் தமிழ் கட்சிகளையே சாரும் என்கின்ற விடயம்தான் மேலோங்கி இருக்கிறது. நன்றியுடன் உங்கள் இன்பா.